இந்த பையனை வெஜிடிவ்ல இந்த பையனை அறிமுகப்படுத்தணும் நாங்கள் உங்கள் எல்லோரும் பார்த்துட்டு நினைக்கிறேன். ரொம்ப புத்திசாலித்தனமான ஒரு கேடி தான் நினைக்கிறேன், ஆனால் சின்ன வயசு தான், பட் சென்சிபிள், நல்லா வருவான் நான் நம்புகிறேன், நல்லா வருவான், நல்லா பேசு. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் வந்து பாலா. என்னை விஜய் டிவியில் பார்த்துருப்பீங்க, கலக்கப்போதையா ஷோவில் பார்த்துருப்பீங்க. அதை பண்ணிகிட்ருந்தேன், இப்படியே கலக்கப்போதையிலே பண்ணிகிட்ருந்தேன். பண்ணிகிட்ருக்கப்போ ஒரு நாள் ஒரு கால் வந்துச்சு, இது மாதிரி வந்து நாங்கள் விஜய் சேதுபதி சார் ப்ரொடக்ஷன்ஸ்லேருந்து கூப்பிட்றோம், நீங்கள் விஜய் சேதுபதி சார் ப்ரொடக்ஷன்ஸ்லேருந்து கூப்பிட்றோம், கொஞ்சம் வாங்கன்னு சொல்லிட்டு மேனேஜர் சார் கால் பண்ணார். நான் சத்தியமாக நம்பவே இல்லை, என்னடா உண்மையாக கூப்பிட்றாங்களா அப்படின்னு சொல்லி நம்பவே இல்லை. சார், இதுக்கு முன்னாடி தான் யூடியூப் சேனல் யாரோ ப்ராங்க் பண்ணாங்கன்னு, சரி கலாய்க்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னு யோசித்தேன், பட் சொல்லலை. அப்புறம் ரெண்டு வாடி கால் பண்ணால், தம்பி நான் உண்மையாக பேசுகிறோமான்னு சொல்லி கூப்பிட்டாங்க. வந்து பார்த்தேன், உள்ளே கோகுல் சார் இருந்தாங்க, எனக்கு ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா வந்து நான் இதர்தான ஆசைப்படைய பாலகுமாரா படம் வந்து உதயன் தேட்டரில் கியூலேருந்து 30 டிக்கெட் வாங்கி ஃபஸ்ட் நாள் ஈவினிங் ஷோ பார்த்தேன். பட் அவங்க டேரக்ஷனில் வந்து பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பார்த்தோன்னே பேசினாங்க, பண்ணுவியாப்பா பண்ணியாப்பான்னு கேட்டாங்க. ஓகே, நீ தான்ப்பா அந்த கேரக்டரில் பண்ணுற அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி ஓகே, நம்ம இந்த படத்தில் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நானும் என்ஜாய்மெண்ட்டாக போயிட்டேன். அப்புறம் அப்போ தான் அந்த படத்தில் யார் ஹீரோ அப்படின்னு சொல்லி தெரியாது. அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு தான் வந்து விஜய் சேதுபதி அண்ணன் தான் அந்த படத்தில் பண்ணுறாங்கன்னு சொல்லி தெரியும். ஏன்னா சேதன் ரசிகர் மன்றத்தில் வந்து நான் இருக்கேன், அப்பயே வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் ஊரில் காரைக்காலில் ஆரம்பித்தாங்க, அதில் நான் 1வது மெம்பராக இருக்கேன். ஏன்னா எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, தன்னோட தலைவரோட படத்துலேயே வந்து ரசிகன் நடிக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். எனக்கு அது ஃபஸ்ட்டு படத்துலேயே கிடச்சதுக்கு வந்து கோகுல் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அது ஃபஸ்ட் நாள் ஷூட்டிங் போகிறப்ப வந்து எனக்கு ஒரு இதாக இருந்துச்சு, பயமாக இருந்துச்சு. அப்புறம் சார் டேரக்டர் சார்லாம் சொன்னாங்க, இந்த மாதிரி சீன்ரா அப்படின்னு சொல்லி இருக்கும்போது 2 நாள் ரிகர்சல்லாம் பண்ணிட்டு போனேன். ஃபஸ்ட்டு படம் இல்லையா, கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. அப்புறம் சேதனை தான் வந்து, டேய் நீ பண்ணுறதா பண்ணுறா, நல்லாயிருக்கும்டா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏன்னா ஆப்போனண்ட் ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஃபஸ்ட்டு படம் தான், அவங்க முன்னெல்லாம் நம்ம ஒன்றுமே இல்லை. நமக்கு வந்து இல்லை இல்லை 2000 பேர் இருந்தால் கூட ஏறி பேசிடுவேன், இந்த மேடையில் பேச பயமாக இருக்குது. அப்படி ஒரு சாரி ஆப்போனண்ட்டில் விட்டேன். தேங்க்யூ, ஹலோ செக், ஓகே ரெடி சார், எல்லாம் கரெக்டாக கேப்சர் பண்ணிங்க, ஓகே ரோலிங் சார், தேங்க்யூ. ஆப் எவ்வளோ பெரிய ஆப்போனண்ட்டாக இருந்தால் கூட, சாரி இது கொஞ்சம் சேவாச்சு, கலைஞனுக்கு தடுமாற்றம் வர்றது சகஜம்தான், யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஆப்போனண்ட் ஆர்டிஸ்டாக இருந்தால் கூட வந்து இந்தளவுக்கு ஃப்ரேம் கொடுத்து சேர்த்து என்னை பண்ண வச்சாங்க. அந்த சீன் பண்ணது வந்து எனக்கு வந்து ரொம்ப வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸு. அப்புறம் அது இல்லாமல் இன்னும் சில பல விஷயங்கள் இந்த படத்தில் பண்ணியிருக்கேன், அது சொன்னால் உங்களுக்கு சுவாரஸ்யம் இருக்காது. திரையரங்கில் போய் இந்த படத்தை பாருங்கள். இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு அளித்த கோகுல் சாருக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ. அது இல்லாமல் எனக்கு இந்த அளவுக்கு ஒரு ஃப்ரேம் கொடுத்து இந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுறா என்ஜாய் பண்ணுறான்னு சொல்லி கோகுல் சார் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. பட் அது இல்லாமல் சேதனை வந்து ஓகே ஓகே இல்லைண்ணா, சிரிக்கிற டைமில் கொஞ்சம் ஞாபகம் வரும், அதான் சிரிச்சுக்கிட்டேண்ணா. அதாவது பார்த்தீங்கன்னா சேதனை வந்து, ஏன்னா வந்து எவ்வளோ பெரிய அவங்க உயரம் இருக்கிற உயரம் வந்து வேற, பட் நான் இருக்கிறது எங்கேயோ, பட் எங்க இவ்வளோ கீழே ஆர்டிஸ்டாக இருந்தாலும் டே வாடா அப்படின்னு சொல்லி அவங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து காஃபி குடிச்சிட்டு இருப்பாங்க. காஃபி குடிச்சிட்டு டே இந்தாடா ஒரு சிப்படிடான்னு சொல்லிட்டு அவங்க காஃபி கொடுப்பாங்க. இது எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி தெரியாது. ஏன்னா நான் ரசிக்கிற சேதனை வந்து ஒரு ரசிகனை வந்து கவனிக்கிறேன், ரசிகனை ரசிக்கும் தலைவனா அது சேதனை மட்டும்தான் கண்டிப்பாக. ஏன்னா சேதனை ரசிகனாக இருக்கிறதுல வந்து நான் ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன். ரொம்ப நன்றி, எனக்கு வாய்ப்பு இல்லாத கோகுல் சார் ரொம்ப நன்றி. இந்த படத்துக்கு மியூசிக் போட்ட சித்தார்த்தனா வந்து காமிச்சாங்க சாங்கு, ரொம்ப ரொம்ப நன்றி சித்தார்த்தனா, ரொம்ப நன்றி. காஸ்டியூம் டிசைனர் கவிதா அவர்களுக்கு நன்றி. அப்புறம் கார்த்தியண்ணா, அப்புறம் ரவி சார் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஞானராஜண்ணா, மணிபாஸ்கரண்ணா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ, தேங்க்யூ கோகுல் சார் அவர்களுக்கு இன்னொரு முறை நன்றி. தேங்க்யூ, தேங்க்யூ சார், தேங்க்யூ. ரொம்ப நன்றி. ஏன்னா ஃபாரின் போகும்போது என்னை கூப்பிட்டு காஃபி கிஃப்டெல்லாம் வாங்கி கொடுத்து எல்லாம் கவனித்தாங்க. கேட்குற டைம்லாம் காஃபி கரெக்டாக வாங்கி கொடுத்தாங்க, எல்லாமே வாங்கி கொடுத்தாங்க. அப்புறம் இன்னொரு ஆள் வந்து பாடல் ஆசிரியர் லலிதானதண்ணா, என்ன ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணி பேசுவாங்க. அப்புறம் எடிட்ரு சாரி சார் சாஹிப் அண்ணா அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சாபு ஜோசப் அண்ணா அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா அவங்க எனக்கு சீன்ஸ்லாம் பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணி பேசினாங்க, நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கால் பண்ணி பேசினாங்க. ரொம்ப நன்றி இந்த டீமில் ஒர்க் பண்ணது. அது என் ஃபஸ்ட்டு படம், நான் காலை தட்டிக்கிட்டு கெத்தாக சொல்லுவேன். கோகுல் சார் டேரக்ஷனில் எங்கள் தலைவர் சேதனை படத்தில் நடிச்சேன்னு சொல்லி நான் கெத்தாக சொல்லுவேன். தேங்க்யூ ஸோ மச். இந்த சினிமா வாழ்க்கையில் முதல் தொடங்கி வைக்கிறதுக்கு சேதனனுக்கும் கோகுல் சாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ.